வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கா ஆர்ஜென்டைன்மெண்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டேஷன். இந்த மேட்ச்சில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுங்க. மேட்ச் நம்பர் 14 ஆஃப் ட்ரீம் இலவன் ஐபிஎல் 2020, சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த மேட்ச்சில் ரிவியூ அண்ட் பிரேக் டவுன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்சில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா, சுரேஷ் ரெய்னா 193 மேட்ச் ஆடிருந்தாருங்க. அவர் தான் ஐபிஎல்ல மோஸ்ட் கேப்டன் பிளேயர். ஆனால் இந்த மேட்ச்சில் எம்எஸ் தோனி அதை பீட் பண்ணியிருக்காருங்க. 194 அப்படின்னு எம்எஸ் தோனி மோஸ்ட் கேப்டன் பிளேயர்னு ஐபிஎல்னு வந்திருக்காரு. முரளி விஜய், ருத்ராஜ், ஐயோ ரெண்டு பேரும் வெளில போயிட்டாங்க. ஆர்மா கூட சேர்ந்து ஜாஸ் ஹேஸ்லூட்டும் வெளில போயிருக்காரு. அவங்களுக்கு பதிலாக வந்திருக்காது டிஜே பிராவோ உள்ள வந்திருக்காரு இன்ஜுரிக்கு அப்புறமா. ஆர்மா ஷர்துல் தாக்கூர் அப்புறமா அம்பத்தி ராய்டு திரும்பி பேக் இன் ஆக்ஷன். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா, வின்னிங் ஸ்குவாட் அதாவது சேம் ஸ்குவாடை வச்சு ஆடுறாங்க. ஃபஸ்ட்டு ஓவரே செம ஸ்விங் இருந்துச்சு. தீபக் சஹார் செம பிளைண்டர் கொடுத்தாருங்க. ஒரு பெரிய விக்கெட், அதாவது ஜானி பேஸ்டர் விக்கெட் எடுத்திருந்தா தீபக் சஹார். ஒரு 1 வீக் கேப் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். அடுத்து வந்து மணிஷ் பாண்டே, வார்னர் ஒரு குட்டி பார்ட்னர்ஷிப் போன மாதிரி இருந்துச்சுங்க. டீமுக்குள்ளே திரும்பி ரிட்டர்ன் பேக் நேஷன் சர்ஜுல் தாக்கூர் வந்தாருங்க. போட்ட ஃபஸ்ட்டு ஓவரிலே ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் கொடுத்தாரு மணிஷ் பாண்டே. யார் பிடிச்சாருன்னா சுட்டி குழந்தை ஷாம் கரன். கேப்டன் வார்னர் இருக்கோனே டேஞ்சர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கங்கே கொஞ்சம் பவுண்ட்ரிஸ் அடித்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா கேப்டன் வார்னர் அவுட் ஆகிட்டார். போன மேட்ச்சில் மரண மாசான ஃபார்மில் இருந்த கேன் வில்லியம்சனை இந்த வாட்டி அவுட் பண்ணிவிட்டார் பிரியம்கருக்கு. அட ஏன்பா அப்படின்னு பவுலின் ரீச் பண்ணார் கேன் வில்லியம்சன். மேட்ச்சு சிஎஸ்கேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அபிஷேக் சர்மா அண்ட் பிரியம்கருக்கு பார்ட்னர்ஷிப் சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு பேரும் மாசாக இருந்தாங்க. அதில் அபிஷேக் சர்மா சாம்கிரன் ஓவரை தூக்கி விளாசினாருங்க. அந்த பக்கம் அந்த பிரியம்கருக்கு அவரோட மெய்டன் ஐபிஎல் ஹாஃப் செஞ்சுரியே போட்டார். சூப்பரான இன்னிங்ஸ் பிரியம்கர்கிட்ட இருந்து. அவருக்கு நல்ல ஒரு பார்ட்னர் அபிஷேக் சர்மா. இந்த ஸ்கோர் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா எஸ்ஆர்ஜ் கூட இந்த ஸ்கோரை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பேட்டிங் பிரியம்கர்க், அபிஷேக் சர்மா. லாஸ்ட்டு 10 ஓவர்ஸில் 100 ரன்ஸ் வச்சாங்க அவங்க ரெண்டு பேரும். ஷர்துல் தாக்கூருக்கு என்னது ஒரு ஓவர் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சேன். ஆனால் 28th ஓவர் அவர் சூப்பராக விட்டார். நேற்று சிஎஸ்கே ஃபீல்டிங் அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. இந்தியாவோட பெஸ்ட் ஃபீல்டர் ஜடேஜா கேட்ச் ட்ராப் பண்ணார். அருமா ஷர்துல் தாக்கூர் அவரும் கேட்ச் ட்ராப் பண்ணார். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் அவங்க கையில் இருந்துச்சு 15 ஓவர் வரைக்கும். ஆனால் லாஸ்ட்டில் அவங்க கையை விட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த மொமெண்டம் சேஞ்ச் ஆகுனது இந்த ஓவரில் தான். சாம் கரன் நேற்று நல்லா தான் போட்டார். ஆனால் மொமெண்டம் அவர் சேஞ்ச் பண்ணி விட்டார். ஒரு ஓவரில் ரொம்ப ரன் அடிச்சிட்டாங்க அவர் ஓவரை. நேற்று சிஎஸ்கேவோட பிக் ஆஃப் த பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா தீபக் சார் 2 விக்கெட்ஸ் எடுத்தார். நல்ல ஒரு பவுலிங். திரும்பியும் நேற்று ஃபேஃப் டூப்ளசிஸ் பவுண்டரியில் அவரோட கெத்தை காமிச்சாருங்க. பேட்டிங் ஆட வந்த சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கல. ஷேன் வாட்சன் ரொம்ப சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாருன்னு சொல்ல முடியும். ஷேன் வாட்சன் கொஞ்சம் திணறினாருங்க புவனேஸ்வர் குமார் பவுலிங்க்கு. கூட இறங்கின ஃபேஃப் டூப்ளசிஸ் ஒரு நல்ல பேட்டிங்னு சொல்ல முடியும். சூப்பராக அடித்தார். ஆனால் அவர் விக்கெட் ஒரு ரன் அவுட்டில் போயிடுச்சு. அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ரன் அவுட்ங்க. அம்பத்தி ராய்டு கேதர் ஜாதவ்னு ரெண்டு விக்கெட்டை குயிக் குயிக்காக எடுத்துட்டாங்க கேஎஸ்ஆர்எச். கேதர் ஜாதவ் அவரோட பேட்டிங் ஸ்கில்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்து பார்ட்னர்ஷிப் சேர்ந்த ரவீந்தர் ஜடேஜா எம்எஸ் தோனி ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் சொல்ல முடியும். ஆனால் கொஞ்சம் பொறுமையான மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 3 மேட்ச்சில் ரவீந்தர் ஜடேஜா ஒன்றுமே பண்ணல. ஆனால் இந்த மேட்ச்சை கொஞ்சம் பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியும். கொஞ்சம் இல்லை நிறையாவே பண்ணியிருக்கார் ரவீந்தர் ஜடேஜா. சிஎஸ்கேக்காக பல வருஷம் ஆடி அவரோட ஃபஸ்ட் ஐபிஎல் 50 எடுத்தார் ரவீந்தர் ஜடேஜா. ஸ்டார்ட்டில் ரொம்ப மொக்கப்பட்டிருந்தார் ஜடேஜா. ஆனால் எண்ணில் சம ஃப்ளோரிஷ். அவரோட இருந்த எம்எஸ் தோனி ஒரு ஸ்ட்ரக்லிங் இன்னிங்ஸ் சொல்ல முடியுங்க. அவரால் விளையாடவே முடியல நேற்று. நேற்று எம்எஸ் தோனிக்கு ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆச்சுங்க. ரிட்டையர்ட் ஹர்ட்டில் எம்எஸ் தோனி வெளில போவார்னு பார்த்தோம். ஆனால் போல ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பொறுமையாடி அப்புறமா எண்டில் செம்ம ஃப்ளோரிஷ் கொடுத்தாரு எம்எஸ் தோனி. ஒரு நல்ல பேட்டிங். ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக ஆக்சலேட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அவர் பாடி கொஞ்சம் டயர் ஆகலைன்னா இதனால் சிஎஸ்கே வின்னாக இருக்கு இந்த மேட்ச். யுஏஇயில் உள்ள ஹீட் காரணமாக எம்எஸ் தோனிக்கு நேற்று பாடி ரொம்ப சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆச்சு. வெதர் கண்டிஷன் நேற்று 40 டிகிரி இருந்துச்சு யுஏஇயில். ஜடேஜா அவுட் ஆனக்கிறமா இறங்கினாருங்க சுட்டி குழந்தை. வந்த ஃபஸ்ட் பாலே சிக்ஸை 3rd டயரில் விட்டாருங்க சுட்டி குழந்தை. கெவின் கரனோட சன் சாம் கரன் ஒரு அட்டாக்கிங் இன்னிங்ஸ். லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போச்சு இந்த மேட்ச். லாஸ்ட் ஓவரில் 28 ரன்ஸ் தேவை. ஆனால் தோனி டீஹைட்ரேட் ஆனதுனால அவரால் அடிக்கவே முடியல. 28 ரன்ஸில் 21 ரன்ஸ் தான் சிஎஸ்கேவால் அடிக்க முடிஞ்சிச்சு. சிஎஸ்கே பேட்ஸ்மேன் ரஷீத் கானுக்கு ஒழுங்காகவே ஆடலன்னு சொல்ல முடியும். ரஷீத் கான் ஓவரை ரொம்ப பொறுமையாக ஆட்டாங்கன்னு சொல்ல முடியும். லாஸ்ட் ஓவரில் ஒரே ஒரு 4, அது தோனி அடித்த 4. அந்த ஓவர் டெத் ஓவரில் இருந்ததுனால தான் அந்த பவுண்ட்ரியாச்சும் வந்துச்சு. ரஷீத் கானை கொஞ்சமாச்சும் அட்டாக் பண்ணியிருந்தால் சிஎஸ்கே இந்த மேட்சை வின் பண்ணியிருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. வாட்சன் டியூப்ளசிஸ் இவங்க ரெண்டு பேரும் விக்கெட் பெரிய விக்கெட். வாட்சன் ஃபார்ம் அவுட்னு நினைக்கிறான். ஆனால் டியூப்ளசிஸ் அவுட் ஆகிட்டாருங்க, ரன் அவுட் ஆகிட்டாரு. அவர் மோஸ்ட்லி நாட் அவுட் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. புவனேஸ்வர் குமார் ஒரு நல்ல பவுலிங் போட்டிருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் ஓவரில் அவரால் போடவே முடியல. என்னாச்சுனே தெரில. ஓடி வரும்போது அவரோட லேக்கு பிச்சில் மாட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா ரிட்டையர்ட் ஹெட்டில் அவர் வெளில போயிட்டார்.
ஆனால் இந்த மேட்ச் எஸ்ஆர்எச்க்கு ஒரு ஈஸியான வின். ஈஸின்னு சொல்ல முடியாது, ஓகேன்னு சொல்லலாம். சிஎஸ்கே 10 ஓவர்ஸில் 44 தான் இருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் 10 ஓவர்ஸில் எம்எஸ் தோனி ரவீந்திர ஜடேஜா பார்ட்னர்ஷிப்பாக கொஞ்சம் ஒரு 100+ ரன்ஸ் வச்சுருக்காங்க லாஸ்ட் 10 ஓவர்ஸில். சிஎஸ்கே இனிமேல் பவர் பிளேயர் யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். பவர் பிளேயர் சிஎஸ்கே யூஸ் பண்ணால் சூப்பராக விளையாடலாம். மேன் ஆஃப் தி மேட்ச் அப்சல்யூட்லி யங் ஃப்ளோரிஷ் பிரியம் கர்க் தான். இன்றைக்கி நாளைக்கு டபுள் ஹெட்டர் மேட்ச், அதாவது 4 மேட்ச் இந்த 2 நாளில். அது முடிச்சோன்னா நான் பாயிண்ட்ஸ் டேபிள் ரெஃபர் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.